வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர், நரசிம்மர், வராக பெருமாள் இவங்கள தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படின்னாலே வந்து கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தற்சமயமாக வந்து பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு 9 to 10 inches நல்ல பெரிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக பஞ்சலோகத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பண்ணோம். அவங்க கேட்கும்போது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டுமா, ஏன்னா ஹயக்ரீவரை கும்பிட்டா நல்ல படிப்பு வருமா, அதனால தான் நான் வந்து கேட்குறேன். என் பையன் வந்து 10th அப்படின்னாங்க. ஒரு 10th வகுப்பு 12th வகுப்பு பொது தேர்வுன்றது பெற்றவங்களை எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும் அப்படின்றது வந்து நானுமே ஒரு அம்மாவாக இருந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என் பையன் 10th எழுதும்போது இங்கே நம்ம செட்டிப்புண்ணியம், சென்னைக்கு பக்கத்தில் செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி செட்டிப்புண்ணியம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஹயக்ரீவர் கோவில் இருக்குது. அந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு நான் போயிட்டு, இது யாரும் ஆனால் எனக்கு சொல்லலை, பட் எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, அதனால் நானாக செஞ்சேன். ஒரு 108 பாதாம் பருப்பு வந்து எண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அங்கே சாமியோட கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு கிண்ணம் வச்சுட்டு ஒவ்வொரு சுத்துக்காக ஒவ்வொரு பாதாம் பருப்பு அதை வந்து அதில் போட்டு 108 வாட்டி காலையில் அது ஒரு 7 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். 7 மணிலேருந்து அது 108 வாட்டி சுற்றி முடித்து அந்த பருப்பை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு நைவேத்தியமாக அதை படைக்க சொல்லி ஏலக்காய் மாலை சாத்தி கும்பிட்டுட்டு வந்து அந்த ஏலக்காய் மாலையும் அவங்க ஒன்று கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து நான் என் வீட்டில் இருக்கிற ஹயக்ரீவருக்கு போட்டு வச்சுட்டு அந்த பாதாம் பருப்பை தினமும் அவனுக்கு வந்து ஊற வச்சு அதையே பிரசாதம் மாதிரி அவனுக்கு தினமுமே கொடுத்துட்ருந்தேன். நல்லபடியாக படித்து அவர் வந்து நல்ல மார்க்கும் வாங்கினார். இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பயமும் ஒரு அந்த பொது தேர்வுன்றது ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கும்பிட வேண்டிய கடவுள் அப்படின்னா ஹயக்ரீவரை தான் சொல்லுவோம். அது மாதிரி நங்கநல்லூரில், நம்ம சென்னையில் நங்கநல்லூர்லேயும் ஹயக்ரீவருக்கு தனி கோவில் இருக்குது. லக்ஷ்மி ஹயக்ரீவர் பார்க்கும்போது நமக்கு செல்வம், வாழ்க்கையில் செல்வம் மட்டுமே இருந்தால் போதாது, அந்த செல்வத்தை காப்பாற்றுறதும் சரி அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு ஹயக்ரீவரை சொல்லலாம். சரஸ்வதிக்கே குருவாக இருந்தவர் அப்படின்னும் ஹயக்ரீவரை சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹயக்ரீவர் நம்மளுடைய விளக்கு கடையில் அழகாக பஞ்சலோகத்தில் பித்தளையில் அது மாதிரி பார்த்திங்கன்னா காப்பர்லேயுமே இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை குலதெய்வமாக வச்சுருக்கிறவங்களையே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா 7 முக விளக்கில் ஒருத்தவங்க லக்ஷ்மி ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மரை எனக்கு 7 முக விளக்கில் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு அவர் தான் குலதெய்வம், அவரை 7 முக விளக்கில் வச்சு வழிபடணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு கேட்டு செஞ்சு வாங்கிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை, அந்த ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை போக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நரசிம்மர் தான் சொல்லும். ஏன்னா இது எந்த பிளானுமே இல்லாமல் ஒரு பக்தன் அலட்ச குரலுக்கு அந்த நிமிஷம் அவர் வந்து விஸ்வரூபம் எடுத்து வந்து நின்று அந்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக வந்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம அழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து பக்க துணையாக உடனே வந்து நிற்பார் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறோம். அதை பற்றின தனிப்பதிவும் உங்களுக்கு நான் வந்து இனிமேல் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி பேசுகிறதுக்கு. இப்போது நாம் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மர், வராகல் லக்ஷ்மி வராகர் அவரையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் தான் வந்து நம்மளுடைய பெங்களூர் கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக இவரை செஞ்சு அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கிறோம். மேலே வந்து ஆதிசேஷன் இருக்கிற மாதிரி, கொடையாக இருக்கிற மாதிரி, கீழே ஹயக்ரீவர் லக்ஷ்மி தாயாரை மடியில் வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 9 inches உயரத்தில் இருக்கக்கூடிய
விக்கிரகம் ரொம்பவே அழகாக பஞ்சலோகத்தில் செஞ்சுருக்கோம். சுவாமி வந்து சங்கும் சக்கரமும் ஏந்திருக்காரு, ஒரு கையில் வந்து ஜப மாலை வச்சுருக்காரு, மடியில் லக்ஷ்மி தாயார், பித்தளையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர். இவர் ஒரு 5 to 6 inches உயரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதுலேயே சின்ன சைஸு, எனக்கு வீடு வந்து சின்ன பூஜை ரூம் தான் அப்படின்றவங்க அழகாக இந்த ஹயக்ரீவரை வாங்கிக்கிறாங்க. இவர் வந்து 3 inches உயரம்தான், ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா இப்போ காப்பரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் பார்க்கலாம். செட்டி புண்ணியம் போனீங்கன்னாலும் தெரியும், அப்படியே ரியலாக குதிரை முகம் இருக்கும், ரொம்பவே அழகாக இருப்பார் அந்த ஹயக்ரீவர். அதே மாதிரி தான் இது ரியல் குதிரை முகம், அவ்வளோ அழகாக கொடுத்து லக்ஷ்மி தாயாரை அவர் மடியில் வச்சுருக்கிற மாதிரி, காலை தொங்க விட்டு இல்லை, காலை மடித்து வச்சுருக்காரு, மடியில் லக்ஷ்மி இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் வராகர் லக்ஷ்மி. நிறைய பேர் இதை பார்த்த உடனேயும் வந்து ஹயக்ரீவரா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை வராக பெருமாள் அழகாக லக்ஷ்மி தாயாரை மடியில் வச்சுருக்காங்க. இது காப்பரில் இருக்கக்கூடிய விக்கிரகம். அது மாதிரி பூவராகர்னுவாங்க, அதாவது பூமாதேவியை தூக்கி நிற்கக்கூடிய வராகர், அவருமே நம்மளுடைய விளக்கு கடையில் பித்தளையில் ரொம்ப காலமாகவே இவர் நம்ம வந்து கிடைக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆசையாக வாங்கக்கூடிய விக்கிரகம். அதுலேயே ஒரு 6 inches உயரத்தில் இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி வராகர். மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லக்ஷ்மி நரசிம்மர் நம்மளுடைய ரீல்ஸில் போட்டிருந்தோம், அதை வந்து திருப்பதி தேவஸ்தான அஃபிஷியல் வீடியோவில் கூட நம்மளோட வீடியோவை போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக அந்த வீடியோ வந்திருந்தது. தேவஸ்தான வீடியோவில் கிரெடிட்டட் பை வீடியோ கிரெடிட்டட் பை விளக்கு கடைன்னு போட்டிருந்தாங்க, அது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் திருப்பதி தேவஸ்தான அஃபிஷியல் வீடியோவில் நம்மளோடது வந்திருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. அந்த அதே சைஸில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர்லேயுமே 5 inches இருக்கார் இந்த லக்ஷ்மி நரசிம்மர். பார்த்திங்கன்னா 3 inches உயரத்தில் அவரை விட சின்னதாகவும் இப்போ லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். அதே மாதிரி காப்பரில் லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்தோன்னா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவ்வளோ அழகாக காப்பரில் இருக்கார். பக்த பிரகலாதனோட லக்ஷ்மி நரசிம்மர் கீழே பக்த பிரகலாதன் வந்து இருக்கார். இது ரொம்ப ரேர், இந்த மாதிரி விக்கிரகம் இருக்கிறது. மடியில் லக்ஷ்மி தாயார். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த ஹயக்ரீவராக இருக்கட்டும், லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கட்டும், லக்ஷ்மி வராக பெருமாளாக இருக்கட்டும், உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வாங்கணும் வர வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம். அல்லது விளக்கு கடைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டும் நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.